கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம சங்கீதம் 79 அதிகாரம் 3 வசனத்திலிருந்து நம்ம தியானிக்கிறோம். சங்கீதம் 79 அதிகாரம் 5 வசனம். ஜெபத்துடைய செய்திக்குள்ளே கடன் சொல்லும், கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிட காத்திடும் பரமானே, கரங்களை பற்றி கொள்வோம், கைவிட காத்திடும் பரமானே, கரங்களை நாம் பற்றி கொள்வோம், ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒலிதானை கண்டடைவோம், ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒலிதானை கண்டடைவாம், மனதின் காரிரல் நீங்கிடவே மாசமாதானம் தங்கம், மனதின் காரிரல் நீங்கிடவே மாசமாதானம் தங்கம், உண்மை வழி நடந்திடம் உத்தம நிற்கின்றம் கர்த்தர் துணை, உண்மை வழி நடந்திடம் உத்தம நிற்கின்றம் கர்த்தர் துணை, கண்கள் அவனே வைத்திடுவார் கருத்தை காத்திடுவார், கண்கள் அவனே வைத்திடுவார் கருத்தை காத்திடுவார், உள்ளமதே பாரங்களை உக்காமல் கர்த்தரிடம் சொல்லுவாம், உள்ளமதே பாரங்களை உக்காமல் கர்த்தரிடம் சொல்லுவாம், இக்கட்டு நேரத்திற்கு பெறுவாம் இயேசுவன் தாதரிப்பார், இக்கட்டு நேரத்திற்கு பெறுவாம் இயேசுவன் தாதரிப்பார், அன்பு மிகு அண்ணல் இவர் அருமை இயேசுவை நெருங்கவாம், அன்பு மிகு அண்ணல் இவர் அருமை இயேசுவை நெருங்கவாம், தம்மாண்டே வந்தோரை தள்ளிடரே தாயாய் அணைத்திடுவார், தம்மாண்டே வந்தோரை தள்ளிடரே தாயாய் அணைத்திடுவார், நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர் தங்கிடுமே, நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர் தங்கிடுமே, கிருபை நன்மைகள் தொடருமே கெட்டது கிடைக்குமே, கிருபை நன்மைகள் தொடருமே கெட்டது கிடைக்குமே. இயேசுவே நாமத்தினாலே சிவங்கெழு பிதாவே ஆமே. கர்த்தரே பரிசுத்த நாமத்துக்கு சுவாசம். ஜெயந்தி அக்கா, எங்க சம்பந்தி அக்கா பிரைஸ்லார், பாலசுந்தரி பிரைஸ்லார். சங்கீதம் 79 அதிகாரத்தை நம்ம தியானித்துக் கொண்டிருக்கோம். இது ஒரு தீர்க்க தரிசனமாக ஆசா பார்க்கிறார். தேவாலயம் கட்டப்படவே இல்லை. தேவாலயத்தின் ப்ளூ பிரிண்ட் தேவன் தாவீது கொடுத்தார். ஆனால் அவருடைய கரங்களிலே ரத்த பலி இருந்ததுனால நீ கட்டப்படாது. சோ அந்த ஸ்லாக்கியம் சாலமோனுக்கு போச்சு. சாலமோன் இன்னும் பிறக்கவே இல்லை, ஆனால் அழிவை பார்க்கிறார். எப்படி பார்க்கிறார் பாருங்க. 79 தேவனே, புறஜாதியார் உமது சுதந்திரத்திலே வந்து உமது பரிசுத்தாலயத்தை தீட்டுப்படுங்க. இந்த புறஜாதியார் யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பாபிலோன்லிருந்து வருகிறார்கள், தேவாலயத்தை அழிக்கிறார்கள். ஃபர்ஸ்ட் நேபுகாத்நேச்சார், நேபுகாத்நேச்சார் ஒரு அழிவு கொண்டு வராரு ஆலயத்து மேல அவர் அழிவு. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. இப்ப நம்ம 5 வசனத்தை நம்ம பார்க்கிறோம். எது வரைக்கும் கர்த்தாவே நீர் எங்கள் மேல் கோபமாக இருப்பீரோ, உங்களுடைய எரிச்சல் அக்கலியை போல் எரியும். இதுதான் நம்ம தியானிக்கிறோம், கோபம் எரிச்சல். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு அழகான ஒரு பெயர் இருக்கு, எரிச்சல் உள்ள தேவன். பொசசிவ்னஸ் பொசசிவ்னஸ்ங்கிறது அப்படி ஒரு கேரக்டர். என் பிள்ளைகள் என்னை மாத்திரம் வழங்கும், விக்கிரத்துல போக்குறது பயங்கர கோபம். விக்கிரத்துல போயாச்சுன்னா அந்த டென்ஷன் ஆயிடுவார். எங்க ஹாஸ்பிட்டல்ல லீலா அப்படின்னு ஒரு அம்மா இருந்துச்சு.
அதுக்கு ஒரு பையன் சுரேஷ், அவன் எங்கள் ஹாஸ்பிட்டலில் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் படிச்சுட்டு வேலைக்கு சேர்ந்தான். இது வந்து சிக்குடைய கல்யாணத்துக்கு முன்னாடி. நல்ல பையன், ஒரு பிரில்லியன் சொல்லுவோம். அப்போ அவனுக்கு கல்யாணம் ஆகலை, ரொம்ப அழகாக இருப்பான். அவன் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஏதாவது பொம்பளை பிள்ளை வந்து அவர்கிட்ட பேசிச்சுன்னா லீலாமா டென்ஷன் ஆயிரும், பிடிச்சி நேராகவே திட்டி விட்டுரும். பைபிள் ஸ்டடி வருவான், கிறிஸ்தவ பையன். ஆனால் திடீர்னு அவனுக்குள்ள ஒரு அசுத்தாவி உள்ள வந்துருச்சு. விக்கிரகத்தை வணங்க ஆரம்பிச்சிட்டான். அவன் கீச்சனில் விக்கிரகம் இருக்கும், டாலரில் விக்கிரகத்தை போட்டிருப்பான். நான் சொன்னேன், என்னப்பா இப்படி இருந்தேன், நசார் எல்லா கடவுளும் நசார். நான் வாயை பொத்திக்கிட்டேன். எப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் அவன் வாயில் இருந்துச்சோ நான் பேச தர கிடையாது. நம்முடைய ஆண்டவர் எரிச்சல் உள்ள ஆண்டவர். கரெக்டாக சிக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி இதை எங்கள் அண்ணன்ட்ட வந்து சொல்கிறான், சார் எனக்கு பெரிய வேலை கிடச்சிருக்கு, இந்த இடம் கூடுதல் சம்பளம் இருக்கு, நான் போகலாமா? நம்ம எங்கிட்ட கேட்டான், சந்தோஷமாக போவான்ட்டேன். தெரியும் ஆண்டவர் உனக்கு ஆப்பு வைக்க போகிறாரு அப்படின்ட்டு. அண்ணன் நல்லா கேட்டு பார்த்துருக்கேன், தம்பி இங்கே பாரு, சிக்கோ கல்யாணம் நடந்துட்டு இருக்குது, இப்போ நான் நிறைய வேலைகள் இருக்கு, இல்லை நிறைய நான் உங்களுடைய விட்டு ஹெல்ப் எதிர்பார்க்குறேன், பிறகு போன்ட்டு. அது கூட நான் சொல்லியிருக்கேன், சார் அப்பா அதுவரை எனக்கு வேலை காத்துக்கிட்டு இருக்கணும் நினைக்கிறீங்களான்ட்டு. இப்போ சென்னை தொத்துட்டார். போனா கஷ்டம் கஷ்டம் கஷ்டம், வேதனை வேதனை வேதனை. அப்புறம் 2015 எனக்கு ஒரு பைபாஸ் சர்ஜரி நடந்துச்சு. அந்த சர்ஜரி முடியுது, அதுக்குள்ளே லீலா வந்து கேட்டான், சார் இந்த அம்மா ஆஸ்பத்திரியில் ஒரு வேலை வாங்கி கொடுங்க சார், என் பையன் ரொம்ப கஷ்டப்படுறான் சார் அப்படின்னு சொன்னான். நான் என்ன ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒரு மேனேஜர் இருக்கார் செல்வராஜ் அவர், நான் செல்வராஜ் லீலாமா மூணு பேரும் எங்கள் அண்ணன் போய், அதாவது எனக்கு பைபாஸ் சர்ஜரி முடிஞ்சிருச்சு, ஆண்ட உயிரோட என்னை காப்பாற்றினாரு, இப்போ முதல் முறையாக எங்கள் அண்ணன் ரூமில் ஒரு ரிக்வெஸ்ட்டுக்காக போகிறேன், லீலா மகனுக்கு வேலை வேணும், நீங்கள் வேலை வாங்கி கொடுக்கும், வேலை கொடுக்க முடியுமாட்டு. ஒரு தலையாட்டுனா நான் பயந்து ஓடிய போயிட்டேன். பாருங்க, அந்த விக்கிரகத்துக்குள்ளே வந்துட்டு ஆண்டவரால் உதவி செய்யவே முடியாது. அதனால தான் இதுவரைக்கும் கர்த்தாவே நீர் எங்கள் மேல் கோபமாக இருக்கிறோம், உடைய எரிச்சல் அக்னி போல் இருக்கு, எரிச்சல் அக்கனி போல் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எது உள்ள வரக்கூடாதோ அது உள்ள வந்துருச்சு. தேவாலயத்துக்குள்ள அசுத்தங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. தேவாலயத்துக்குள்ள அசுத்தம் வந்தானா ஆண்டவரால் தாங்கவே முடியாது. இது எப்படி வந்தது, தேவாலயத்துக்குள்ள வந்ததை நான் உங்களுக்கு காட்டுறேன். வாசித்துக் கொள்ளுமா? நியாயாதிபதிகள் இருங்க 18வது வசனம். இதனுடைய பேக்ரவுண்ட் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா 17வது அதிகாரத்தில் மீகா அப்படின்னு ஒருத்தர், இவன் என்ன செய்யறான்னா அம்மாட்ட துட்டை ஆட்டையை போட்டுறான். அந்த பணம் மாட்டின உடனே அவங்க அம்மா சாபம் போடுறாங்க. அந்த பணத்தை வச்சு அவங்க ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணுகிறார்கள். 17வது அதிகாரம் 4வது வசனம், அவன் அந்த வெள்ளியை தன் தாயின் திரும்ப கொடுத்தான். அப்பொழுது அவள் தாய் 200 வெள்ளி காசை எடுத்து தட்டான் கையிலே கொடுத்து, அதனாலே வெட்டப்பட்ட ஒரு சொரூபத்தையும் வார்க்கப்பட்ட உக்கரத்தையும் உண்டு பண்ணி அதை வீங்க வச்சு அதை வச்சு நம்ம இப்ப அந்த முக்கியம் கிடையாது. ஆனா இப்ப அது எங்க வந்துருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 18வது அதிகாரம் 31வது வசனம் நியாயாதிபதிகள் 18:31 தேவனுடைய ஆலயம் சீலோமில் இருந்த காலம் முழுவதும் அவர்கள் மீகா ஒன்று பண்ணின சுரூபத்தை வைத்துக் கொண்டிருந்தது. ஆண்டவர் எரிச்சல் உள்ள ஆண்டவர், கோவமா பயங்கர கோவம் வந்துடும். கோவம் வந்து என்ன செய்யறாரு, இந்த தேவாலயத்தை அழிவு கோப்பு கொடுக்கிறார். அதனாலதான் எது வரைக்கும், ஹவு லாங், இந்த எது வரைக்கும் அப்படிங்கறத ஒரு ஒரு குவஸ்டின். எப்பவுமே நமக்கு இன்ஸ்டன்ட் உடனே இன்ஸ்டன்ட் உடனே எல்லாம் முடியும் நம்ம எதிர்பார்ப்போம். வாசிப்போமா? சங்கீதம் 13வது அதிகாரம் 1வது வசனம், கர்த்தரே
எது வரைக்கும் என்னை மறந்திருப்பி. கோபம் எரிச்சல வந்தோன்னு ஆண்டவர் மறந்துடுவார். மறப்பாரா? மறக்கல மாட்டார். நமக்கு காரியங்கள் வாய்க்காது. எப்ப காரியங்கள் வாய்க்கலையோ நம்ம நினைப்போம் ஆண்டவர் அவர் எங்க மறந்தாரு, நம்மளை அவர் நினைவிலே வச்சிருக்கிறாரு. நம்முடைய எல்லாமே அவருக்கு தெரியும். எது வரைக்கும் என்னை மறந்துப்பீர், எது வரைக்கும் உமது முகத்தை எனக்கு மறைத்திருப்பீர். இது காரணம் கோபம் எரிச்சல். எரிச்சல மாட்டாம நம்ம தப்பித்துக் கொள்ள வேண்டும். சரி, சங்கீதம் 74 முதல் வசனம், சங்கீதம் 74:1, தேவனே நீர் எங்களை என்றென்றைக்கும் தள்ளிவிடுவீர். என்றென்றைக்கும் எங்களை தள்ளிவிடுவீர். தள்ளிவிட்டார், இஸ்ரேல் மக்களுக்கும் ஒரு கனெக்ஷன் கிடையாது. அவங்க ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ என்னோட கூட இருக்கணும், என்னோட கூட இருக்கணும். ஆண்டவருடைய பெரிய வாஞ்சை இது, எனக்கு சித்தமானதான நீ செய்யணும். தாவீது பார்த்தார், அவன் எனக்கு சித்தமானது எல்லாம் செய்வான் சொல்லி தாவீது மேல ஒரு பெரிய நம்பிக்கை ஆண்டவர். அதான் தாவீதின் சிங்காசனத்தை அசைக்கவே முடியாது. உமது மேய்ச்சலின் ஆடுகள் மேல் உமது கோபம் ஏன் புகைகிறது? இந்த புகைங்கிறது ஒரு பெரிய ஒரு அழகான வார்த்தை. அது என்ன சொல்றேன், தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நெருப்பு இல்லாம புகையாது. உள்ள நெருப்பு இருக்கும், நெருப்பு ரொம்ப எரியாது, ஆனா புகையுது. காரணம் தேவனுடைய கோபம் உள்ளே இருக்கிறது. சரி, வெளிப்படுத்துறதுல எது வரைக்கும் கர்த்தாவே இருக்கு. ஒரு வசனத்தை நம்ம பார்ப்போம். இது வெளிப்பட்டதில் 6:10 பலிபீடத்திற்கு கீழ் இருக்கிற ஆத்மாக்கள் ஒரு கேள்வி கேட்குது. என்ன கேள்வி கேட்குது பாப்போமா, என்ன வச்சிருக்கிற? வெளிப்படுத்துதல் 6:10:1 அவர் 5 முத்திரை உடைத்த போது வேத வசனத்தின் நிமித்தமும், ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், திரும்ப சொல்றது எனக்கு கஷ்டம் கிடையாது. உபத்திரவ காலம் ஆரம்பிக்குது, மகா உபத்திர காலம் நடந்துகிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் அந்தி கிறிஸ்து இந்த 3.5 முடிச்சோடனே தன் சுய ரூபத்தை காட்டும். அந்த ரூபம் என்ன சொல்லுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் தான் தேவாலயத்தில் உட்காந்துக்கிறேன், நான் தான் கடவுள்ன்றேன். எல்லாம் டென்ஷன் ஆகாங்க. நீங்க 6 முத்திரைய நெற்றியில உங்களுடைய வலதுகரத்தில் நீங்க என்ன செய்யணும், பிக்ஸ் பண்ணிக்கணும். பண்ணலைன்னா உங்களால பிசினஸ் பண்ண முடியாது, வாங்க முடியாது, விற்க முடியாது. இந்த நேரத்தில் கைவிடப்பட்ட மக்கள் இந்த பூமியில் இருக்காங்க. யாருங்க கைவிடப்பட்ட மக்கள்? சபை பரவத்துக்கு போயிடுச்சு. இப்ப இந்த மக்களுக்கு ஒரு பெரிய வாயிலாக்கியம். நம்ம ஏமாந்துட்டோம். இப்ப என்ன நடந்தாலும் நாங்கள் அந்த முத்திரையை தரிக்க மாட்டோம் அப்படிங்கிற வாயிலாக்கியமா இருக்கிற ஒரு கூட்டத்தை தான் நம்ம இங்க பாக்குறோம். அவனை வந்து அந்த கிறிஸ்தவ அழிச்சுதான் கொண்டுறான். வேத வாசனத்தை நிமித்தமும் தங்கள் கொடுத்த சாட்சி என்றும் கொல்லப்பட்டவருடைய ஆத்துமாக்களை வழிபடுகிறேன். அவர்கள் அவங்களுக்கு என்ன அழகாக ஆண்டவரை ஒரு அடோர் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரே பூமியின் மேல் குடியிருக்கவில்லை, எங்கள் இரு ரத்தத்தை குறித்து எது வரைக்கும் நியாயம் தீர்க்காமலும் பழி வாங்காமல் பழி வாங்க. தெரியும் ஆண்டவர் எரிச்சல் உள்ள தேவன், பழி வாங்குதல் எனக்குரியது அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவர் பதில் சொல்றாரு, நம்பரிங் சிஸ்டம் வச்சிருக்கப்பா, இந்த நம்பரிங் சிஸ்டம் முடிஞ்சாதான் செய்யும், நீங்க வந்து சேர முடியும் அப்படின்னு சொல்லி. அவங்க எப்ப எங்க வந்தாங்கன்னு 20:4 பாருங்க, எது வரைக்கும்ங்கிறதுக்கு பதில நம்ம பார்த்தோம். 20:4 வெளிப்படுத்துதல், அதுக்கு நான் சிங்காசனத்தில் உட்கார்ந்து அருள். அவர்கள் இயேசுவை பற்றி சாட்சி நிமித்தம் இவங்க சிங்காசனத்துக்கு கொடுத்தாங்க. ஆண்டவர் வந்து சிங்காசனம் உட்காந்தாங்க. இயேசுவுக்கு சாட்சியமும் தேவனுடைய வாசனத்தின் நிமித்தம் சிரசேதனப்பட்டுடைய ஆத்மா மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியில்லாதும் தங்கள் கையினாலும் முத்திரையை தரித்துக் கொள்ளாதவர்களை ஈர்த்து 1000 விட அசாட்சி. முதல் நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரும்ப வாசனத்தை வாசிப்போமா, சங்கீதம் 79:5 இதுவரைக்கும் கர்த்தாவே பார்த்தாச்சு. 6 உமை அறியாத ஜாதிகளிலும்
உமது நாமத்தை தொழுது கொள்ளாத ராஜ்யங்கள் மேலும் உம்முடைய உக்கிரகத்தை ஊற்றிவிடும். இப்ப இது ஒரு ஜபம். ஆண்டவரே எங்க மேல ஊற்றுறவர் அங்க போய் ஊத்துங்க. என்ன ஒரு ஞானத்தை பாருங்க. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா இந்த ஆறாவது வசனத்துடைய விளக்கம் நம்ம பார்க்க போகிறோம். இது யார் அப்படின்னு சங்கீதம் 9 அதிகாரம் 17 வசனத்துல இந்த இந்த கூட்டம் யார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 9:7, கர்த்தாவே என்றென்றைக்கும் இருப்பார், கர்த்தரோ என்றென்றும் தம்முடைய சிங்காஸ். 9:17, சாரி, துன்மார்க்கரும், யார் மேல ஊற்ற சொல்லுகிறார்கள், துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நறுது. தேவனை மறக்கிற எல்லா இன்னைக்கு நம்ம ஆண்டவர் கூட இருக்கிறோம். எனக்கு சிலர் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குது. என் மைண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எப்ப இந்த வசனத்தை சொல்லணும்ங்கிற ஒரு தாட் உட்கார்ந்துட்டே இருக்கும். ப்ரிப்பேர் பண்ணியாச்சு சொல்லணும், ப்ரிப்பேர் பண்ணியாச்சு சொல்லணும். அதனால சாப்பிட்டு படுத்துங்கிட்டு ஒரு அரை மணிக்கு முன்னாடி இருந்துச்சு, எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஆனா எங்க சம்பந்தியமா இருக்காங்க, ஆரோக்கிய ராஜ் இருக்காரு, பாலசுந்தரி இருக்கா, கவிதா சிஸ்டர் இருக்காங்க, இவங்க எல்லாருக்கும் ஒரு வாஞ்சி நம்ம இந்த சீதியை கேட்கணும் அப்படின்னு சொல்லி. அப்ப இவர்கள் எல்லாம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வசனத்தை கேட்கிற வாஞ்சை உள்ள மக்கள். ஆனா இந்த கூட்டத்துல அதான் உங்களை சொல்லல, ஒரு சிலர் பின்மாற்றத்துக்கு போயிருக்காங்க. பின்மாற்றத்துக்கு போயிட்டு திரும்பந்தவங்க இருக்காங்க, அவங்களை குறித்து எனக்கு சந்தோஷம். எனக்கெல்லாம் அவங்களை குறித்து பயங்கர ஒரு கவலை இருக்கும். ஒரு பொண்ணை குறித்து நான் சொல்றேன், அது ஒரு கண்ணாடி கடை வச்சுச்சு. ஆண்டவர் அறியாத பொண்ணு, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நல்லா வைராக்கியமா ஊழியம் செய்து ஆண்டவர் அவளை அபரிதமா ஆசிர்வதிச்சு ஒரு மாதிரியெல்லாம் ஒரு கண்ணாடி கடை வச்சு கொடுத்தார். ஆண்டவர் வச்சு கொடுத்தார், மனுஷங்க கிடையாது, அவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா ஒரு நாள் எனக்கு நியூஸ் வந்து அந்த கண்ணாடி கடைக்குள்ள விக்கிரகங்கள் பூஜைகள் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன், என்னமா இது, அது எங்க அண்ணன் பண்றாரு சார், நான் இல்லை அப்படின்னு சொல்லி. உன் அண்ணனா கடை வச்சு கொடுத்தான் அப்படின்னு கேட்டேன். அப்ப அந்த பொண்ணு எந்த லிஸ்டுக்குள்ள வந்துடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 9:17 துன்மார்க்கரும் தேவனை மறக்கல எல்லா ஜாதிகளும் நிறைவேற்ற. இவங்க மேல ஆண்டவரே ஊத்துங்க அப்படின்னு சொல்லி இவர் ஜபம். ஏசாயா 13:7, ஏசாயா 13:7, ஆதலால் எல்லா கைகளும் நெகிழ்ந்து எல்லா மனுஷனும் இதையும் கரைந்து போகும். நம்ம இருதயமெல்லாம் எப்படி இருக்கும்னா, வரும் கர்த்தாவே மரணாதா, எப்போ ஒரு பேர் அக்கனை இருந்தா எப்பையா வரும், எப்ப என்னையா கூட்டிட்டு போக போறீங்க. ஆனா இங்க அவர்கள் 8 அவர்கள் திகில் அடைவார்கள், வேதனைக்கும் வாதைகளும் அவர்கள் பிடிக்கும், பிள்ளை பெருங்களைப் போல வேதனைப்படுவார்கள், ஒருவர் ஒருவர் பெருமித்து பார்ப்பார்கள், அவர்கள் முகம் நெருப்பான முகத்தை போல இருக்கும். இதுதான் அவர்களுடைய வாழ்க்கை. திரும்ப நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க, தேவாலயம் அழிக்கப்பட்டுச்சு. காரணம் தேவனுடைய கோபம். தேவன் வாசம் பண்ண வேண்டிய இடத்துல விக்கிரம் வந்துருச்சு, ஆண்டவர் வெறுத்துறார். அது அக்னி எரியுது, அந்த அக்னியை எரியும்போது இந்த ஆசாப் ஒரு ரிக்வெஸ்ட் பண்றாரு, ஆண்டவர் ஆண்டவரே எங்க மேல, ஆண்டவரே இங்க இந்த அக்னியை யார் மேல ஊற்றிருங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6 உண்மை அறியாத ஜாதிகளும் உங்களுடைய நாமத்தை தொழுது கொள்ளாத ராஜ்யங்கள் மேலும் உங்களுடைய உங்களுடைய நாமத்தை தொழுது கொள்ளாத ராஜ்யங்கள், ராஜ்யம் அப்படின்னு நான் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ராஜ்யத்தை தேடுகிற மக்கள், பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், இந்த ராஜ்யத்தை நம்ம தேடுறோம். முதலில் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், பின்னர் உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும். அப்படி தேடுகிற மக்கள் வேற, தேடாத மக்கள் வேற. தேடாத மக்கள் மேல ஆண்டவரே அவங்க இருதையெல்லாம் செய்யும் கரைஞ்சு போயிடும். அவர்கள் முகங்கள் நெருப்பான முகங்கள் அமைப்புன ஏசாயா 12 அதிகாரம் 8 நம்ம பார்ப்போம்.
ஒன்பதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதோ தேசத்தை பாலாக்கி அதன் பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள் கடூர முகூர்த்தம் ஒரு நாள் வரங்க. ரெண்டு வகையான நாள் நம்ம பார்க்கலாம். ரெண்டு கொரிந்தியர் 5:18 வசனத்துல சரீரத்திலே அவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயசனத்திற்கு முன்னாடி பீமா சிங்காசனத்தில் நம்ம நிக்கணும். அந்த நம்ம சந்தோஷமா இருக்கும். இவ்வளவோ நம்மளை ஆண்டு ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஒரு சாட்சியை சொன்னேன், திரும்பவும் சொல்றேன், எனக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆண்டவருக்கு ஊழியர் செய்கிற லைசாண்டர் குடும்பத்தில் ரெண்டு பேரை நான் சொல்றேன். ஒன்று உங்க முன்னாடி இருக்கிற நான், 2500 2500 ஆண்டவர் எனக்கு ஊழியத்தை கொடுத்தாரு. இன்னைக்கு வர ஊழியத்தை நடத்திக்கிட்டே இருக்கிறோம். என்னுடைய பேரன் ஸ்டீவ் சுஜித் ராஜுக்கு 97% கொடுத்தார். அதே நேரத்தில் என்னுடைய தங்கச்சி மகன் சிவகாசன் இருக்கார். அவனுக்கு ஜாக் அப்படின்னு ஒரு பையன், அவன் 1 வயசு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு நாங்கள்லாம் போயிருக்கோம். அப்போ அவனுக்கு ஒரு பிரச்சனையெல்லாம் இருந்தான், சில ப்ராப்ளம் அவனுக்கு. அப்போ அவனுடைய என்னுடைய தம்பி விமலேஷ் சொன்னார், டே நிஜுக்கு ஜோமல்டா அப்படின்னு சொல்லி நான் முழங்கால் படிக்கிட்டு அந்தவரே நிஜுவுக்கு இந்த விளைவினை கொடுத்ததுக்காக நன்றி, இந்த விளைவினத்தை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே நான் சொல்லி ஜோம் பண்ணேன். எல்லாம் சரியாச்சு. அவன் என் கூட வந்து ஆரம்பித்தான். நான் பைபிளை டீச் பண்ணுவேன், தேவாலயத்தில் அந்த செய்தி கொடுப்பான். அவனுடைய பிரிண்டிங் ப்ரெஸ் இருக்குது. அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் டெய்லி எப்படி நம்ம ஆலயத்தில் நம்ம ஹாஸ்பிட்டலில் ஊழியர் நடத்தணும் அதே மாதிரி ஊழியர் வெளியிலேருந்து வருவாங்க, அந்த செய்தி கொடுப்பாங்க. அப்போ அவனுடைய பையன் ஜாக், அவனுக்கு அவன் 1st ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். இப்போ 10th ஸ்டாண்டர்ட்னா ஒரு ஏற்கனவே 9 வருஷம் அந்த ஊழியத்தை கரெக்டாக நடத்துகிறோம். அவனுடைய பையனையும் ஆண்டவர் உயர்த்துறார். அவன் மேக்ஸில் 100, கிளாஸ் 1st 10th. இதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் விசேஷமான கிருபையை கொடுப்பார். அவர்களுக்கு மாத்திரமல்ல சந்ததிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சரி, எரேமியா 25 வருவோம். எரேமியா 25:29, இதோ தீங்கை கட்டளையிட்ட நான் என் நாமம் தரிக்கப்பட்ட நகரத்திலே துவங்கும் பொழுது ஜட்ஜ்மெண்ட் எங்க ஆரம்பிப்பார்னா, அவர் நாமம் தரிக்கப்பட்ட எருசலேம், அந்த எருசலேம் தான் தேவாலயம் இருக்கு. அந்த தேவாலயத்துக்குள்ள விக்கிரர் ஆண்டவரை விட்டுட்டு போயிட்டார். எசேக்கியேல் நீங்க பாத்தீங்கன்னா அந்த மகிமை தேவாலயத்தை கடந்து போயிரும், அங்க போனாலும் டைம் ஓடி போயிரும். அப்ப தேவாலயத்துல விக்கிரம் பேசித்தனம் நடக்குது, உள்ள விக்கிரங்களாம் வச்சிருக்கிறாங்க. ஆண்டவர் அதை விட்டுட்டு போயிடுற. ஆனா இப்ப நம்ம பாக்குறோம் எரேமியா 25:21, இதோ நான் தீங்கை கட்டளையிட்ட நான் என் நாமம் தரிக்கப்பட்ட நகரத்தை தூங்கும்பொழுது நீங்கள் தண்டனைக்கு தப்பிப்பிடலாம். நீங்கள் தப்பி வைப்பதில்லை, நான் பூமியின் எல்லா குடிகள் மேலும் பட்டயத்தை வரவழைக்கிறேன் என்று செயலின் கர்த்தர் சொல்கிறார். ஆதலால் நீ அவருக்கு விரோதமாக இந்த வார்த்தையை உருவித்து அவரை நோக்கி கர்த்தர் உயரத்திலிருந்து கர்ச்சித்து சிங்கத்தை போல பிரிச்சுக்கிறார், தமது பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து தம்முடைய சத்தத்தை காட்டி தம்முடைய தாபரத்துக்கு விரோதமாக கர்ச்சிக்கவே கர்ச்சித்து ஆலையை மிதிக்கிறவர்கள். தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து பரலோகத்திலிருந்து ஆண்டவர்கள், இது தேவனுடைய கோபம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. சரி, 7வது வசனத்தை தியானிக்க போகிறோம். சங்கீதம் 79:7 வசனம், அவர்கள் யாக்கோபை பட்சித்து அவன் குடியிருப்பை பாலாக்கினார்களே. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாக்கோபு யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ரொம்ப பிடிச்ச ஏசா யாக்கோபு. ஏசா ஆண்டவரே பிடிக்காது, ஆண்டவர் விட்டுட்டு போயிடான். மன செஞ்சாரு யாக்கோபு நல்லவன், நல்லவன் தானே, மோசமானவே ஆனா அம்மா கூட இருப்பார். யாக்கோபன் மூலமாகத்தான் ஆண்டவர் 12 சந்ததியை கொண்டு வந்து
அந்த தேசத்தை நிரப்பினார். யாக்கோபை பட்சித்து, யாக்கோபை பட்சித்துனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கலாமா, ஏசாயா 9:12. ஏசாயா 9:12. முற்புறத்தார்கள் சீரியரும் பிற்புறத்தரை பிலிஸ்தரும் வந்து இஸ்ரேல் திறவாய் பட்சித்தார்கள், முன்னாடி பின்னாடி. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டோட பிள்ளைகளுக்கு ரெண்டு பக்கமும் நெருக்கம், முன்னாடி ஒரு நெருக்கம் பின்னாடி ஒரு நெருக்கம். வந்து இஸ்ரேலை திறந்த வாயால் பட்சிப்பார்கள், இவள் எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமலும் இன்னும் அவருடைய கைகள் நீட்டியபடியே இருக்கிறது. இன்னும் அவருடைய கைகள் நீட்டியபடி இருக்கு. முன்னாடி சீரியல் வருகிறார்கள், இது 13 அவங்களுக்கு வாசிக்கிறேன், அப்பதான் இன்னும் புரியும். ஜனங்கள் தங்களை அடிக்கிற இடத்துல திரும்பாமலும் சீரியலின் கருத்தரை தேடாமலும் இருக்கிறார்கள். இதுதாங்க ஆண்டவர் ஒரு சிக்ஷையை கொடுக்கிறோம். இந்த சிக்ஷையை தான் நம்ம பார்க்கிறோம். தேவாலயம் அழிக்கப்படுது, தேவாலயம் அழிக்கப்படுவது தேவனுடைய கோபம் வெளிப்படுது. அப்ப நம்ம அவருடைய பாதத்துல சரண்டர் ஆயிடும். தாவீது ரொம்ப விவரமானவர், அவர் நம்பர் கனெக்ட் பண்றாரு, அதுல ஆண்டோடைய கோபம் வருது. ஆண்டவர் மூணு சாய்ஸ் கொடுக்கிறாரு, உனக்கு எதுப்பா வேணுங்கிறார். உனக்கு எதிரியிலிருந்து வந்து உனக்கு மேல வரணுமா, முத்தம் வரணுமா சொல்றது. ஆண்டவரே நான் உங்க கையில விழுந்துறேன் ஆண்டவரே அப்படிங்கிறார். உங்களுடைய கரங்களில் இரக்கங்கள் இருக்கும் அப்படிங்கிறாரு. நமக்கு ஒரு சிச்சை வந்துச்சுதான் ஆண்டோட்ட போனோம், ஆனா இங்க அதை செய்யல. அதான் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஜனங்கள் தங்களை அடிக்கிறவரிடத்திலே திரும்பாமலும், அடிக்கிறவர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் சிக்ஷிக்கிறார். எதற்காக அவர் சிக்ஷிக்கிறார் நம்ம பார்க்கணும். வாசிக்கணும் எபிரேயர் 13:13. ஏன் ஆண்டவர் சிக்ஷிக்கிறார்? எபிரேயர் 12:5. அன்று என் மகனே, கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளும் சொல்லும். சிக்ஷை, இந்த சிக்ஷைங்கிறது எதுக்காக ஆண்டவர் கொடுக்கிறாருன்னா, நீ என்ன இடத்துல வரணும் அப்படிங்கிற கண்டி. கர்த்தர் இடத்துல அன்புக்குறாரோ அவனை சிரிச்சு, உங்களுக்கு ஒரு சிக்ஷை வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க புரிந்து கொள்கிறோம் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு சொன்னா. எனக்கு வயசாயிருச்சு, எந்த ஒரு காரியத்திலையும் எனக்கு ஒரு சிக்ஷை வந்தானா எனக்கு தெரியும். ஏன் இது ஆண்டவர் கொடுக்கிறார் சொல்லி அவனை சிக்ஷித்து, தாம் சேர்ந்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுவதும் நான் அவனுக்கு சொல்லிடுவேன். பிச்சையை சிச்சை சேர்த்தான் புத்திரர் போச்சு. ஏலாசன், நீங்க சிச்சி சைக்கிள் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக நினைக்கிறார். தகப்பன் சிச்சியாத புத்திரன், எல்லாருக்கும் சிச்சை கிடைக்காது. நீங்கள் வேசி பிள்ளையா இருக்கீங்க, ஒரு கடினமான வார்த்தை போடுறது. இப்ப என்னுடைய தகப்பன பேர் டாக்டர் ஹெச் லைசாண்ட். அவர் இந்த ஊருக்கு வந்து நல்ல பேர் சம்பாதிச்சார். பேஷண்ட் எல்லாம் ரொம்ப எல்லாம் ஊவாங்க, நாங்கள் ரொம்ப கராராக இணைஞ்சிரும். ஆனா அவர் வந்து நல்ல ஒரு மனிதன், அப்படி ஒரு பேர் சம்பாதிச்சிருந்தார். இப்ப நான் ரோட்ல போகும்போது நான் ஒரு பொம்பளை பிள்ளை பின்னாடி சிரிச்சுட்டு போனானா என்ன சொல்றாங்க, நல்ல மனுஷன் அவர் மகனா பாரு ரோட்ல இந்த மாதிரி விசிலடிச்சுட்டு போறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு ரவுடி பய போனான்னா என்ன சொல்லுவாங்க, இவன் ஒரு வேசி பய, அப்பா அம்மாவே தெரியாது, அதனால இப்படி நடக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் நம்மளை எப்படி எதிர்பார்க்கிறான்னா, பரலோக தகப்பனுடைய புத்திரனாக பார்க்கிறார். அன்றியும் நம்முடைய சரீரத்திலே தகப்பன்மார் நம்மை சிக்ஷிக்கும் போது நாம் அவர்களுக்கு அஞ்சு நடக்கத்தக்க ஆவிகளின் பிதாவுக்கு அதிக நம்பிக்கை. ஆவிகளின் பிதா, ஆவிகளின் பிதா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய தகப்பனார் இனிய பெத்தரன்னு நான் சொல்றேன், ஆனா அவர் இனியே பெறவே இல்லை. என்னுடைய தகப்பனார் என்னைய நான் குழந்தையாக தாயினுடைய வயிற்றிலிருந்து நான் வெளியே வரும்போது அவருக்கு அது ஆண் குழந்தையா இருந்தது. இப்ப ஸ்கேன்ல பாத்துறாங்க, எங்க காலத்துல ஸ்கேன் கிடையாது. அப்ப என்னுடைய தகப்பனா தெரியும், எனக்கு ஒரு குழந்தை பறக்கப்படுது, அது ஆணானு தெரியாது பெண்ணு தெரியாது. அப்ப அவர் எப்படி எங்க என்னை உண்டாக்குனாரு, அவர் உண்டாக்கல, ஆனால் அவர் ஒரு கருவியாக உபயோகித்தார். அவர்தான் தாய் தகப்பன்மார், அவரு எனக்கு ஒரு ஸ்பெர்ம் கொடுத்தார், விந்து கொடுத்தார், அம்மாவுடைய கால் மூட்டையிலிருந்து நான் உண்டானேன். ஆனா இங்க நம்முடைய பாக்குறதுன்னா, ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாக அடங்கி நடக்க வேண்டும். இந்த ஆவியினுடைய பிதாவுக்கு வெகு நடக்காதனால்தான் இஸ்ரேல் தேசம் ஒரு அடி வாங்கிச்சு. யாக்கோபா ஆண்டவன் சிலர் சிக்ஷிக்கிறார், கூத்திரத்தை நெருக்கிறார், முன்னாடி பின்னாடி நெருக்கி கொண்டாடுறார்.
நெருக்கி கொண்டாட்டு என்ன எதிர்பார்க்கலாம், எங்கிட்ட வரணும் அப்படிங்கிறாரு. ஆனா வரல. அடுத்து பாருங்க, பத்தாவது வசனம், சிச்சை. சிச்சை கொடுத்தட்டும் நம்ம போகணும். எபிரேயர் 12 அதிகாரம் 10 அன்றியும் தங்களுக்கு நலம் என்று தோன்றினா கொஞ்ச காலம் ரிசிச்சு சார். என்னுடைய அப்பா, என்னுடைய தகப்பனாரை பத்தி நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னேன். ஒரு நாளை என்னை அடிச்சது அப்படி ஒரு அன்பு, அப்படி ஒரு அன்பு. எங்க அப்பா பேசிக்கிட்டே இருப்பார். காலையில ஒரு குர்சேடர் பைக் வச்சிருப்பார், பச்சை கலர் பைக். யார்ட்டுமே அந்த மாதிரி பைக் இருக்காது. காலையில என்னை பின்னாடி உட்கார வைப்பாரு. நாங்கள் எல்லாரும் காலேஜுக்கு போவோம். பாய்ஸ் காலேஜில் போய் கிரவுண்ட் போய் ஓடும். அவர் சொல்லுவார், டேய் சுஜி, நீ ஒரு 15 முன்னாடி நில்லு. அப்பா பின்னாடி நிற்கிறேன். ஓடுவோம், யார் முந்துறாங்கன்னு பார்ப்போம். இன்பெரிபெரி அவர் என்னை ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருப்பார். நான் அவரை ஓவர்டேக் பண்ணதாக சாத்திரமே கிடையாது. வீட்டுக்கு வருவோம், பேப்பர் வாசிட்டு உட்காருவோம். பேப்பர் வாசிட்டு போதே பேசிக்கிட்டே இருப்பார். எங்கள் அம்மா இருக்கும், எங்கள் அம்மா கொஞ்சம் ஜெலஸ் இருக்கும், இருக்கும் இருக்காதா சொல்லுவாங்க. அவன் பேப்பர் வாசிக்கும் போது வாசி கொடுங்க, அப்போ என்ன தான் போய் பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடும், ஒன்றா பைக்கில் போவோம். எல்லா கேஸும் ஒன்றொன்று டீட்டெயிலாக சொல்லி கொடுப்பார். ஒரு நாள் எங்களை விட்டு கடந்து போய்விட்டார். ஆனால் பரலோக தப்பன் இங்கு இருந்து எங்களை சிச்சித்து எதற்காக சிச்சிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவரோ தம்முடைய பரிசுத்தத்தில் நாம் பங்குள்ளாரபடி நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்ம சிச்சிக்கிறோம். அவருடைய பரிசுத்தத்தில் நாம் பங்குள்ளாரபடி நம்முடைய பிரயோஜனத்துக்காக சிச்சிக்கிறார். ஆனால் நம்ம பார்க்குறோம், சிச்சித்த கடவுள்கிட்ட போகாம அவங்க ஆண்டவர் விட்டு தூரமாக போகிறாங்க. தூரமாக போகிறதுனால ஆண்டவரால் அவர்களை ஆசீர்வதிக்க முடியாது. வசனத்தை திரும்ப உங்களுக்கு வாசிச்சுட்டு செய்தியை நம்ம முடிக்க போகிறோம். சங்கீதம் 79 அதிகாரம் 7 அவர் யாக்கோபை பாச்சித்து இந்த குடியிருப்பை பாலாக்கினார்களே. பாலாக்கினதுனால இவர் சொல்றாரு, எங்க மேல ஊத்துற கோத்தை அவங்க மேல ஊத்துங்க. அதான் 6 உண்மை அறியாத ஜாதிகளும், அறியாத ஜாதிகள் மேலும் உங்களுடைய நாமத்தை தொழுது கொள்ளாத ராஜ்யங்களும் உங்களுடைய உக்கரத்தை ஊற்றும். ஜெபிச்சு முடிப்பமா, மகா இரக்கமம் கிருபம் இல்ல பிதாவே, மத்தது கருமையா, தேவாலயத்தின் அழிவை குறித்து நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் ஐயா. நன்றி நன்றி நன்றி. இந்த காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு மனக்கண்களை திறந்து தந்ததுக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன்.